ட்ராகன் ஃப்ரூட் பூ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டு பூத்துட்டு மார்னிங் வந்து அது மூடிடும். ஒரே ஒரு நாள் இரவு மட்டும்தான் இதை வந்து ரசிக்க முடியும், ஏன்னா வெயிலில் வந்து இந்த பூ நிற்காது, சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியாக கட்டிங்ஸ்லேருந்து எடுத்து மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் வெரைட்டி, பழம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த பூ முடிஞ்சு இன்னொரு 30-35 நாளில் வந்து இதுலேருந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வந்து பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மேலேயும் நமக்கு 2-3 பூக்கள் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஒரு சின்ன ட்ரம்மில் தான் வச்சுருக்கோம், ஒரு கேக்டஸ் எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரியே மாடி தோட்டத்தில் வளர்த்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து வளர்த்தாலே ரொம்ப சுலபமாக நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டை மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும்.